ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மினி சாக்கோபார் எப்படி வீட்டிலையே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கப் எடுத்திருக்கேன். என்னென்ன டீயோ இல்லை காஃபி குடிக்கிறதுக்கு வாங்குவோம்ல சின்ன கப், அந்த கப் சைஸ்க்கு அது ஒன்று, அது நாலு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 50 கிராம் சாக்லேட், நீங்கள் என்ன ஃப்ளே இது வேணால் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் நம்ம இந்த சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிடணும். நீங்கள் என்ன ஃப்ளேவரில் சாக்லேட் உங்களுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங்கில் நம்ம வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி சுட வச்சுருக்கேன், அது மேலே எதை இதை வச்சு நான் கரைச்சிட்ருக்கேன். அடுப்பு வந்து நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கலக்கிட்டே இருக்கும்போது அது நல்லா அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரும், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம இதையே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் எல்லாம் குட்டி குட்டியாக கப், அந்த கப்பில் நம்ம இதை விட்டு அதை அப்படியே ரோல் பண்ணி ஃபுல்லாக மோல்டு மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிடணும். இது பெரிய ப்ராசஸ், கொஞ்சம் மெதுவாக தான் செய்யணும். உங்களுக்கு சப்போஸ் இந்த ஊற்றின சாக்லேட்டோட இது பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கூட ஊற்றி அதை ஃபுல்லாக மோல்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் நீங்கள் ஊற்றி மோல்ட் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா கரெக்டாக செட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் வெளியே வச்சிங்கன்னா அப்படியே அது சாக்லேட் மோல்டு மாதிரி நல்லா செட் ஆயிரும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபுல் டம்ளர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 ஹவர் வெளியே வச்சுட்டு நல்லா கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 70 கிராம் விப்பிங் பவுடர், உங்கள் கிட்டே க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் டைரெக்டாக க்ரீமே எடுத்துக்கலாம், எங்கிட்ட க்ரீம் இல்லாததுனால பவுடர் தான் இருந்தது. அதில் பாலை ஊற்றி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். ஹை ஸ்பீடில் வச்சு அந்த ஃபோமி கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா க்ரீமாக ஃபோமாக வர்ற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பீட் பண்ணணும். ஹை ஸ்பீட்லேயே வச்சு பண்ணுங்கள். இது ஒரு 5 to 10 minutes ஆகும், ஆனால் பண்ணுனா நல்லா அந்த ஃபோமி கன்சிஸ்டன்சி வரும். இது வர்ற வரைக்கும் பண்ணணும். பண்ணினதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மோல்டு சாக்லேட் மோல்டு கப், அந்த கப்பில் இதை எடுத்து நம்ம சேர்த்துக்கணும். அது எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம், 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இதை அந்த மோல்டு எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்து அதை நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் தேவைப்பட்டால் அதை ஷேக் பண்ணிவிட்டு அதை டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக உள்ளே போய் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் மேலே கேப் இருந்ததுன்னா அகெயின் நீங்கள் அதை வந்து ஊற்றி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீம் எல்லாம் நல்லா மேலே வர்ற அளவுக்கு நல்லா போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை வந்து மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க எல்லாத்தையும். நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை டேப் பண்ணிக்கோங்க. அது வீடியோ இதில் எடுக்கலை, இந்த மாதிரி இதை பாருங்கள் டேப் பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது எல்லாம் உள்ளே போய் கரெக்டாக செட் ஆகும், இல்லைனா கேப்பெல்லாம் இருந்ததுன்னா அது கரெக்டாக வராது. ஸோ அந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாப்சிக்கல் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் போட்டு அதில் இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. மினிமம் 8 hours அது நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். உங்களால் எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான சாக்கோபார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு டீமோல்டிங் பண்ணுறது ரொம்ப நமக்கு ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த அலுமினியம் ஃபாயிலை ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த ரோல் பண்ணியிருக்கலையா அந்த பேப்பர், இது பேப்பர் கப் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மோல்டை விட்டு வெளியே வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டு வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஈஸியாகவே டக்குன்னு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொன்னது. அதே மாதிரி இது வந்து இந்த பேப்பரில் இருக்கிற மாதிரி கப் எடுத்துக்கோங்க, அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதுலாம் யூஸ் பண்ண வேண்டாம். இதுதான் இதுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருந்தது, கடையில் வாங்குற மாதிரி இருந்தது. உங்களுக்கு இதில் நட்ஸ் தேவைப்பட்ட நட்ஸ் கூட போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.